பிரிட்ஜை பாருங்க, நீங்க சாப்பிடுவீங்களா? மட்டுமே வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாமா? கெட்டு போன 1000 கிலோ ஆட்டு இறைச்சிய வீட்டு ஃப்ரீசர்ல பதுக்கி வச்சிருந்திருக்காரு ஒரு நபர். இத உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இப்ப பறிமுதல் செஞ்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நடராஜபுரம் முதல் வீதியில வசிச்சுட்டு வராரு ஷாகுல் ஹமீத். இவர் மேல பஜார்ல ஆட்டு இறைச்சி கடை வச்சிருக்காரு. இவருடைய வீட்டுல ஆடுகளை வெட்டி ஃப்ரீசர்ல வச்சு தேவைக்கு ஏத்த மாதிரி பொதுமக்களுக்கு அதை எடுத்துட்டு போய் விநியோகம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்படி பழைய ஆட்டுக்கறிகளை இவர் விற்பனை செய்யறதா உணவு பாதுகாப்பு அலுவலர் வேல்முருகனுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில காவல்துறையினருடைய உதவியோட அவருடைய வீட்டுக்கு போய் சோதனை நடத்திருக்காங்க. அப்படி சோதனை நடத்தின போதுதான் அவருடைய வீட்டு ஃப்ரீசர்ல 1000 கிலோ கெட்டு போன ஆட்டு இறைச்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியா அந்த அதிகாரிகள் ஆட்டு இறைச்சிய பறிமுதல் செஞ்சதோட ஷாகுல் ஹமீதுக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை அஸ்வந்திதாகி என்னோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from RJ Ashwandita from Behindwoods.